எங்க ஊர்ல நாங்கெல்லாம் எப்படி மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே மாடு ஆடு எல்லாத்தையுமே சுத்தமா கழுவிட்டு எல்லாத்தையுமே நல்லா குளிப்பாட்டின அந்த ஈரத்தோட நல்லா கலர் கலர் பவுடர்லாம் பூசி விட்டு மாட்டோட கொம்பையெல்லாம் நல்லா ஷார்ப்பாக சீவி விட்டு கலர் கலர் பெயிண்ட்லாம் அடித்து டெக்கரேஷன்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆர்ச்சி ஷேப்பில் வந்து ஒரு படங்கள்னு சொல்லிட்டு ஒன்று கட்டுவோம். அந்த படங்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணப்பூ, வாழை இலை, மாங்காய் இலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதை வச்சு கட்டுவோம். ஆர்ச்சி ஷேப்பில் படங்களம் கட்டினதுக்கப்புறம் சாணியில் குளம் கட்டுவோம். அந்த குளத்து மேலே வந்துட்டு மூணு வகையான பூ வைப்போம். பண்ணப்பூ, பின்னப்பூ, ஊனாம்பூ அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான பூவில் டெக்கரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பொங்கல் சொல்லிட்டு பொங்கல் ரெடியானதுக்கு அப்புறம் அந்த ஆர்ச்சி ஆறு மாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு ரவுண்ட் நாங்க சுத்தி வருவோம். நாங்கள் இப்படி தான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோம். கடைசியாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு நாலஞ்சு டே கிழத்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். சொல்லு சொல்லு. அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. முதலமைச்சருக்கும் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நன்றி.